ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் சத்தீஸ்கரில் வந்து ராகுல் சாஹு அப்படின்ற ஒரு 11 வயசு பையன் வந்து ஒரு போர்வெல்குள்ளே, அதாவது ஆழ்துளை கிணறுக்குள்ளே விழுந்து கிட்டத்தட்ட 5 நாள், 104 மணி நேரத்துலேருந்து 108 மணி நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த பையன் வந்து அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ளே விழுந்துட்டான். ஸோ விழுந்து இன்றைக்கி புதன்கிழமை ஆகுது, இன்றைக்கி அந்த பையனை மீட் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பையனை மீட் எடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயத்த கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆழ்துளை கிணற்றுக்குள்ளே ஒரு சின்ன பையன் உள்ளே விழுந்துட்டான் அப்படின்னா எப்படி இருக்குன்றது அந்த இதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. உள்ளே காற்று இருக்காது, லைட் இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன பையன் உள்ளே விழுந்துட்டான்னா அவனுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த பையனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது, எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பையனை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற விஷயத்த கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே பேசுகிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி எத்தனை சின்ன குழந்தைகள் வந்து இந்த ஒரு போர்வெல்லில் விழுந்து எத்தனை சின்ன பிள்ளைங்க வந்து இறந்துருக்குறாங்க. ஸோ இந்த பையனை வந்து கவர்மெண்ட் காப்பாற்றினது வந்து உண்மையிலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சாதனைக்குரிய ஒரு விஷயம் உண்மையிலே. ஆனால் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற ஒவ்வொரு போர்வெல்லும் வந்து தமிழ்நாட்லேயும் சரி, இந்தியாலேயும் சரி, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி போர்வெல் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர், அதாவது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற போர்வெல் வந்து இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு அதை இமிடியேட்டாக இந்த போர்வெல் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்றது வந்து என்னுடைய கனிவான வேண்டுகோள். ஆக்சுவலாக இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நாட்டோட ப்ரைம் மினிஸ்டரான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது வந்து என்னுடைய கனிவான வேண்டுகோள். ஆக்சுவலாக இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, நம்மளை அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அந்த ஆழ்துளை கிணற்றுக்குள்ளே நம்மளை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதயமெல்லாம் படப்படுத்துகிறோம். நமக்கு வேண்டிய ஒருத்தவங்க வந்து அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து எப்படி துடிக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த ராகுல் சாஹு அப்படின்ற பையனோட பேரண்ட்ஸுக்கு 5 நாளாக எப்படி இருந்திருக்கும், வலிச்சா கூட கத்த முடியாது அந்த பையனுக்கு, அந்த பையன் பேசவும் முடியாது, அந்த பையனுக்கு காதும் கேட்காது. இப்படி இருக்கும்போது அந்த பையன் உள்ளே எவ்வளோ நரகத்தை பார்த்துட்டு அந்த பையன் வந்திருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இனிமேல் இந்தியாவில் இல்லை, எந்த கண்ட்ரிலையுமே, உலகத்தில் உள்ள எந்த கண்ட்ரிலையுமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய வந்து ரெக்வஸ்ட். இதை வந்து எல்லா கண்ட்ரியில் உள்ள எல்லா ப்ரைம் மினிஸ்டர்ஸுமே இதை வந்து பார்த்து இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கைண்டான ரெக்வஸ்ட். வேறு என்ன சொல்கிறது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலாக அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்ச ஒவ்வொருவரையும் நான் வந்து மனசார வாழ்த்துறேன், மனசார நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அதில் இன்வால்வ் ஆகியிருந்த ஒவ்வொருவருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிப்போம். ப்ளஸ் எந்த ஒரு நாட்டிலையுமே இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர்ஸ் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஓப்பனில் இருக்கிற இந்த போர்வெல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனிவான வேண்டுகோள்.